45 rupees வரும் பெர் பாக்ஸ். 55 ரூபா ரேட்டு. ஏர்போர்ட்ஸ் அசோகா 80 ரூபா. மொத்தத்தில் ஆரம்பிக்கிற 50% தீபாவளிக்கு முதல் நாள் வாங்கினா கூட 50% தான். இது வந்து ஒரு பாக்ஸ் 140. நம்மளோட இருக்கிறத ரொம்ப காஸ்ட்லியான ஷார்ட் பார்த்தீங்கன்னா 510 ஷார்ட். ஒரு முறை நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுட்டீங்கன்னா ஆஃப் நவரில் எல்லாரும் மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் வகை வச்சிருக்கிறோம். இது வந்து கலர்கோட்டி டீலக்ஸ் இருக்கிறதுல பெரிய பீஸ் போன்ற பாக்ஸ் 20 ரூபீஸ். 10 பீஸ் போன்றது 45 ரூபா. இது டீலக்ஸ் சக்கரம் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய உங்களுக்கு 5 பீஸ் போட்டது 100 ரூபா. 5 பீஸ் போட்ட விசிலிங் சக்கரம் 125 ரூபா. ரேட்டு 6 ரூபா. போகணும் ரேட்டு ஒரு பாக்கெட்டு 10 ரூபா. பீஸ் போட்ட ஒரு பாக்கெட்டு 12 ரூபா. பீஸ் இருக்கும். இதோட காஸ்ட் 25 ரூபா ஒரு பாக்கெட்டு. இதோட காஸ்ட் 30 ரூபா டிஸ்கவுண்ட் போகும். 100 டீலக்ஸோட காஸ்ட் 175 ரூபா. 300 வாழா இதோட காஸ்ட் 195 ரூபா. 100 ரூபா தான் இந்த 1000 வாழாவோட ரேட்டு. அடுத்து 5000 வாழா. 5000 வாழா வச்சு 10,000 வாழா 100 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 75 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. காஸ்ட்டு 175 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. இதோட காஸ்ட் 50 ரூபா. இது பாப்கார்ன் பென்சில் இதோட காஸ்ட் 100 ரூபா. இது 100 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. இது 175 ரூபா டிஸ்கவுண்ட். 200 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. ஸோ இதோட காஸ்ட் 250 ரூபா டிஸ்கவுண்ட் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு 4 இன்ச் பெரிய கம்பி. ஒரு கம்பி பாக்ஸில் 5 பீஸ் இருக்கும். நம்ம ஃபேன்சியில் 12 ஷார்ட் 25 ஷார்ட். நெக்ஸ்ட் 25 30 ஷார்ட்டு. அடுத்து வந்து நம்மகிட்ட இருக்குது 60 ஷார்ட். 60 ஷார்ட்டு நம்மகிட்ட இருக்குது. ஒரு முறை நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா போதும். கால் மணி நேரத்துக்கு மேலே போய் இப்போ டப்புனு 1 பை 1 வச்சு விட்டுருக்கோம். எல்லாம் வித்தியாசமாக கலர் வச்சுட்டு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கூட நிற்கிறவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெய் கணேஷ் ஏஜென்சி தாங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் தீபாவளியாக எல்லாருமே வீட்டில் இருந்தபடியே சிறப்பாக கொண்டாடலாம். டேரெக்டாக வந்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லை, டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக போன வருஷமே சூப்பரான சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கஸ்டமர் அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இவங்களுக்கு பெரிய ஃபேனாகவே இருக்கிறாங்க. நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் இவங்களோட ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி கூட வந்து நிறைய இப்போ ரீசன்ட் அப்டேட்டில் நிறைய வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லோ ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்கிறாங்க. என்ன மாதிரி லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். அண்ட் இவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்போம். இந்த டிஸ்கவுண்ட் எப்படி கொடுக்குறாங்க, மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க எப்படி இவங்களால் வந்து ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியுது அப்படிங்கிற கேட்போம். இதை விட பெஸ்ட்டாக நிறைய கடைகளில் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்லாம் என்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட் ஃபயர் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் எப்படி சேல் போயிட்டு இருந்தது? ஸோ போன வருஷம் சேல்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக போனது. உங்கள் சேனல்லேருந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு நிறையா கிடைச்சாங்க. நிறையா கஸ்டமர் டெய்லி அதிகமாக அளவுக்கு அதிகமாக கால் பண்ணாங்க. ஒரு லெவலில் வந்து எங்களால் சப்போர்ட்டே பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஆர்டரை மட்டும் பிக்கப் பண்ணிவிட்டு எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற கால்ஸ்லாம் அட்டன் பண்ணவும் முடியல. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே இந்த மாதிரி இந்த கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசி டைம் வந்ததுனால எங்களால் அதை ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். நீங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் நாங்கள் அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு சரி பண்ணிடுவோம். பேசினா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களுடைய ஷாப் வீடியோவை நம்ம வந்து ஒரே வீடியோவில் கண்டிப்பாக வந்து அடக்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய இது வந்து கடல் இல்லை கடல். ஸோ அதனால் இதை வந்து ஒரு 4 பார்ட்ஸ் 5 பார்ட்ஸாக நம்ம வந்து பிரித்து போட போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து ஷோ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பட்டாசு வகைகள், வெடிக்கக்கூடிய பட்டாசு வகைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கான வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்ன ரிவியூலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ டேரெக்டாக அவங்களுடைய ஓனர் வந்து நம்மள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஃப்ளவர் பாட்ஸ், நம்ம பட்டாசுன்னு ஞாபகம் வந்ததுமே நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது புஷ்வானம் அண்டு கலசம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க ஃப்ளவர் பாட்ஸு. ஸோ ஃப்ளவர் பாட்ஸு நம்ம லாஸ்ட் இயர் இந்த சுமால் ஃப்ளவர் பாட்ஸ் தான். ஃப்ளவர் பாட்ஸ் சுமாளுங்கிறது லாஸ்ட் இயர் 25 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். இந்த வருஷமும் அதே சேம் ரேட்டு 25 ரூபாய்க்கு தான் கொடுக்குற ஒரு பாக்கெட்டு. 10 பீஸ் கொண்ட ஒரு பாக்கெட்டு டிஸ்கவுண்ட் போக 25 ரூபா. ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு இது வந்து 45 ரூபீஸ் வரும் பெர் பாக்ஸு. 10 பீஸ் கொண்ட ஒரு பாக்ஸு ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷல் 55 ரூபா ரேட்டு. 10 பீஸ் கொண்டது ஃப்ளவர் பாட்ஸ் அசோகா 80 ரூபா ஆஃப்டர் டிஸ்கவுண்டு. இது வந்து டீலக்ஸ்னு சொல்லுவோம். இதில் 5 பீஸ் இருக்கும், பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸு 140 ரூபா வரும். இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் டீலக்ஸ் 2 பீஸ் தான் இருக்கும், பெரிய பீஸாக இருக்கும். இது 90 ரூபா ஒரு பாக்ஸு ஆஃப்டர் டிஸ்கவுண்டு. கலர் கோட்டி உங்களுக்கு இது தெரியும், எல்லாமே கலராக வரும். இது வந்து 10 பீஸ் கொண்டது 175 ரூபா அந்த ஒரு பேக்கு. கலர் கோட்டியில் இன்னொரு ஸ்பெஷல் வகை வச்சுருக்குறோம். இது வந்து 200 ரூபா வரும், 10 பீஸ் கொண்டது. இது வந்து கலர் கோட்டி டீலக்ஸ் இருக்குதுல பெரிய சைஸு. இது வந்து 10 பீஸ் கொண்டது உங்களுக்கு 300 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரௌன் சக்கரம்,
இந்த சக்கரம் 10 பீஸ் கொண்ட பிக்னு சொல்வாங்க இது பேரு சக்கரம் 10 பீஸ் கொண்ட பாக்ஸ் 20 ரூபீஸ் இதுல வந்து அதே பிக் சக்கரம் தான் இதுல 25 பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்ல ஒரு பாக்ஸோட ரேட் 50 ரூபாய் இது கிரவுன் சக்கரம் அசோகா 10 பீஸ் கொண்டது 45 ரூபாய் ஒரு பாக்ஸ் இது சக்கரம் ஸ்பெஷல் 10 பீஸ் கொண்ட ஒரு பாக்ஸ் உங்களுக்கு 50 ரூபாய் இது டீலக்ஸ் சக்கரம் இருக்குதுலே கொஞ்சம் பெரிய சக்கரம் இது 10 பீஸ் கொண்ட பாக்ஸ் வந்து உங்களுக்கு 80 ரூபாய் வரும் டிஸ்கவுண்ட் போக சக்கரத்தில் இது ஒரு வெரைட்டி டிஸ்கோவில் கொஞ்சம் குதிக்கிற சக்கரம் இந்த டிஸ்கோ சக்கரம் வந்து உங்களுக்கு 5 பீஸ் கொண்டது 100 ரூபா ஒரு பாக்ஸ் ஒரு சிலருக்கு சக்கரம் வந்து அப்படியே சவுண்டோட சுத்தணுமாங்க வீன்னு விசில் அடித்து சுத்தம் ஸோ இது 5 பீஸ் கொண்ட விசிலிங் சக்கரம் 125 ரூபா 5 பீஸ் கொண்ட பாக்ஸ் ஸோ சக்கரம் ப்ரைஸ் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது லட்சுமி வெடி குருவி குருவி 6 ரூபா 50 காசு ஒரு பாக்கெட்டு 5 பீஸ் கொண்ட ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 6 ரூபா 50 காசு 3.5 லட்சுமி லட்சுமினே கொஞ்சம் சின்ன லட்சுமி 3.5 லட்சுமி இதோட ரேட்டு ஒரு பாக்கெட்டு 10 ரூபா ஒரு பண்டல் 100 ரூபா எல்லோரும் யூஸ் பண்ணுற 4.5 லட்சுமி 5 பீஸ் கொண்ட ஒரு பாக்கெட்டு 12 ரூபா இது வந்து டீலக்ஸ் லட்சுமி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட ரேட்டு 20 ரூபா 5 பீஸ் கொண்ட ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 20 ரூபா இது வந்து கோல்டு லட்சுமி சூப்பர் டீலக்ஸ் லட்சுமி ரெண்டு தான் சொல்லலாம் சூப்பர் டீலக்ஸ் லட்சுமின்னு இன்னொன்று பெருசாக இருக்கும் இல்லை கோல்டு லட்சுமி ரெண்டுமே உங்களுக்கு 25 ரூபா வரும் ஒரு பாக்கெட்டு டிஸ்கவுண்ட் போகும் இது 3 சவுண்டு ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும் இதோட காஸ்ட் 25 ரூபா ஒரு பாக்கெட்டு இதில் 2 சவுண்டு ஒரு பாக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபா இது வந்து சோர்ஸா 28 சோர்ஸா 9 ரூபா ஒரு பாக்கெட்டு ஒரு பண்டலில் 50 பீஸ் இருக்கும் 450 ரூபா வரும் ஒரு பண்டலோட ரேட்டு இது 28 ஜெயிண்டு உங்களுக்கு 17 ரூபா வரும் ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டில் 28 கொண்ட ஜெயிண்டு இருக்கும் இது 56 ஜெயிண்டு அந்த 28 ஜெயிண்டே டபுள் மடிப்பாக இருக்கும் இது ஒரு பாக்கெட்டு 35 ரூபா வரும் இது வந்து 24 டீலக்ஸு இதோட காஸ்ட் 30 ரூபா டிஸ்கவுண்ட் போக ஒரு பண்டலில் 10 பாக்கெட் இருக்கும் இது வந்து 50 டீலக்ஸு 50 டீலக்ஸோட காஸ்ட்டு 75 ரூபா டிஸ்கவுண்ட் போக இது வந்து 100 டீலக்ஸு 100 டீலக்ஸோட காஸ்ட்டு 175 ரூபா டிஸ்கவுண்ட் போக இது நம்மளோட 100 வாழா இந்த வருஷம் 27 ரூபா 50 காசு கனெக்ட் பண்ணி வருது ஒரு பாக்கெட்டு உள்ளே வந்து 100 வாழா 100 பீஸ் இருக்கும் 200 வாழா அப்படியே 100 வாழோட ரேட்டோட டபுள் 55 ரூபா வரும் 300 வாழா இதோட ரேட் வந்து 85 ரூபீஸ் வரும் 600 வாழா ஒன்று இருக்குது அதோடய காஸ்ட்டு 160 வரும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு 1000 வாழா லாஸ்ட் இயர் எல்லோரும் நம்ம கஸ்டமர் தெரியும் இந்த டேப் வச்சு இந்த 1000 வாழா தான் பர்ச்சேஸ் பண்ணோம் இதோடய காஸ்ட்டு 195 ரூபா டிஸ்கவுண்ட் போக லாஸ்ட் இயர் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா உங்கள் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஷார்ட் கவுண்டை கொடுத்துறீங்க ஷார்ட் கவுண்டு மார்க்கெட்டில் இதை விட ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு கஸ்டமர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் கவுண்டு 100 ரூபா தான் இந்த 1000 வாழாவோட ரேட்டு ஸோ நாங்களும் 100 ரூபாய்க்கு ஒரு இது வச்சுருக்கோம் நீங்கள் வேணுனா ஸ்பெஷல் கவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம 2000 வாழா 2000 வாழாவோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 400 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக அடுத்து 5000 வாழா 5000 வாழாவோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 1050 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக நெக்ஸ்ட்டு 10000 வாழா 10000 வாழா காஸ்ட்டு 2100 ரூபீஸ் வரும் டிஸ்கவுண்ட் போக அடுத்தது ராக்கெட்டு நம்ம பேபி ராக்கெட்டு 25 ரூபா ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும் 10 பீஸ் கொண்ட ராக்கெட்டோட வில 25 ரூபா டிஸ்கவுண்ட் போக அடுத்தது ராக்கெட் பாம் ராக்கெட் பாமும் ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும் இதோட காஸ்ட்டு 50 ரூபா டிஸ்கவுண்ட் போக அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச லுனிக் ராக்கெட் பெரிய சைஸாக எனக்கு ராக்கெட் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு லுனிக் ராக்கெட்டு இதோட காஸ்ட் வந்து 70 ரூபா டிஸ்கவுண்ட் போக அடுத்து 2 சவுண்ட் ராக்கெட்டு இதோட காஸ்ட் உங்களுக்கு 75 ரூபா டிஸ்கவுண்ட் போக அடுத்து 3 சவுண்ட் ராக்கெட் ஒன்று இருக்குது அதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 80 ரூபா வரும் இது வந்து நம்மளோட விசிலிங் ராக்கெட் நிறையா பேருக்கு ராக்கெட்னாலே விசில் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபேன்சி ஐட்டம் மாதிரி ஸோ இந்த விசில் ராக்கெட் ஒரு இதில் 10 பீஸ் இருக்கும் இதோட காஸ்ட்டு 175 ரூபா டிஸ்கவுண்ட் போக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சது சாட்டை ட்விங்கிள் ஸ்டார்னு போட்டிருக்கோம் 1.5 சாட்டை இதோட காஸ்ட்டு 17 ரூபா 50 காசு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அதிலே கொஞ்சம் பெரிய சாட்டை 4 அடி சாட்டை இது ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும் இதோட காஸ்ட்டு 45 ரூபா டிஸ்கவுண்ட் போக அடுத்து குழந்தைங்களுக்கு பிடிச்சது சிட்டுப்புட்டு கிட்காட்டு சிட்டுப்புட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாக்ஸு 25 ரூபா 10 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்குள்ளே அடுத்து சிட்டுப்புட்டிலே ஒரு டீலக்ஸ்னு ஒரு ஐட்டம் இருக்குது இதோட காஸ்ட்டு 30 ரூபா இதில் ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும் டிஸ்கவுண்ட் போக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாம் ஐட்டம் பாமில் வந்து புல்லட் பாம்பு இது ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும் இதோட காஸ்ட்டு 20 ரூபீஸ் ஹைட்ரோ பாம்பு இதோட காஸ்ட்டு 40 ரூபா
ஒரு பாக்ஸ்க்குள்ளே 10 பீஸ் இருக்கும். த்ரிப்ளை பாம் மூணு சுத்து பாம் நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டில் போட்டிருப்போம். ஸோ இதுதான் அந்த பாமு. இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 50 ரூபா வரும், ஒரு பாக்ஸ்க்குள்ளே 10 பீஸ் இருக்கும். அடுத்தது இது வந்து நம்மளோட கிளாசிக் பாமு. இதில் இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ளே 10 பீஸ் இருக்கும், இது காஸ்ட்டு 60 ரூபா. இது வந்து 7-ப்ளை பாம், 7 சுத்து ஆக்சுவலாக அந்த பாமு. இதோட இதுலேயும் பாக்ஸ்க்குள்ளே 10 பீஸ் இருக்கும், இதோட காஸ்ட் வந்து 110 ரூபா டிஸ்கவுண்ட் போக. பாமில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இதான் 12-ப்ளை பாம், 12 சுத்து அடிச்சிச்சுன்னா தெரிச்சு விடும். ஸோ இதோட காஸ்ட்டு 175 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிஜிலி. 100 பீஸ் கொண்ட ஒரு பிஜிலி பாக்கெட்டோட காஸ்ட்டு 20 ரூபா. அதிலே ஒரு வரி போட்ட பிஜிலி 25 ரூபா 100 பீஸ் கொண்டது. அடுத்தது பென்சில், குழந்தைங்களுக்கு பிடிச்சது 7cm பென்சிலு. ஒரு பீஸில் ஒரு பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே 10 பீஸ் இருக்கும், அதோட காஸ்ட் வந்து 15 ரூபா. 12cm பென்சில் கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பாக்ஸ்க்குள்ளே 10 பீஸ் இருக்கும், இதோட காஸ்ட்டு 50 ரூபா. அதுபோக 3 பீஸ் பென்சிலு, ஆக்சுவலாக இது நல்ல ஒரு பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும். இதோட சாம்பிள் கூட உங்களுக்கு பக்கத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள், இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட காஸ்ட் 75 ரூபா டிஸ்கவுண்ட் போக. இது பார்த்திங்கன்னா நம்மளோட 5 பீஸ் கொண்ட பென்சில், பாப்கார்ன் பென்சில். இதோட காஸ்ட் 100 ரூபா டிஸ்கவுண்ட் போக. இதெல்லாம் போக நமக்கு மேலே போய் வெடிக்கிற ஐட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். மேலே போகிற வெடிக்கிற ஐட்டங்களில் நம்மகிட்ட மினி சோட்டா அப்படின்ற வருஷம் புதுசாக ஒன்று வந்திருக்கு. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தான், ஒரே ஷாட்டு மேலே போய் அடிக்கும். அடுத்தது வந்து நம்ம எப்பயும் பார்க்குற 1 இன்ச்சு சோட்டா, இதோட காஸ்ட்டு 40 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து நம்மளோட இது 2 இன்ச்சு ஃபேன்சி, இதோட காஸ்ட்டு 80 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து 2.5 இன்ச்சு, இதோட காஸ்ட்டு வந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து 3 இன்ச்சு, 3 இன்ச்சு சோட்டாவோட காஸ்ட்டு 175 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து இதான் எல்லாருக்கும் பிடிச்சது, நார்மலாக எல்லோரும் ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே போடுறது. இதோட காஸ்ட் வந்து 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக. இது பார்த்திங்கன்னா இதிலே நயாகரா ஃபால்ஸ்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம இன்றைக்கி சாம்பிள் கூட எடுத்து உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுறோம், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது 3 பீஸ் ஃபேன்சி, அதாவது இந்த 2.5 இன்ச்சு பைப் இருக்குது பார்த்திங்களா, அது உள்ள 3 பீஸ் இருக்கும். ஸோ இதோட காஸ்ட்டு 250 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து பார்த்திங்கன்னா இது நமக்கு 4 இன்ச்சு ஃபேன்சி, இதோட காஸ்ட்டு 300 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அதுபோக நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லெஸ் கம்பி இருக்குது. கம்பியில் வந்து 7cm, 10cm, 12cm, 15cm, 30cm, 50cm, இத்தனை வெரைட்டி இருக்குது. 7cm ஒவ்வொரு கம்பிலையும் சாதா எலக்ட்ரிக்னு இருக்கும், கலர்னு ஒன்று இருக்கும், க்ரீன் ஒன்று இருக்கும், ரெட் இருக்கும். ஒவ்வொரு கம்பிலையும் 4 வெரைட்டி இருக்கும். 7cm 15cm கம்பி வரைக்கும் நம்ம கம்பியில் 10 பீஸ் இருக்கும், 30cm கம்பியில் மட்டும் 5 பீஸ் தான் இருக்கும். அதனால் 15cm கம்பியோட விலையும் 30cm கம்பியோட விலையும் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு பீசஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். 50cm கம்பி, ஒரு கம்பி பாக்ஸ்க்குள்ளே 5 பீஸ் இருக்கும், இதோட காஸ்ட் வந்து 100 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது 7 சாட்டு, ஒரே இதில் மேலே போய் 7 சாட் அடிக்கும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 100 ரூபா டிஸ்கவுண்ட் போக. உள்ளே 5 பீஸ் இருக்கும், 5 மேலே போய் 7 சாட் அடிக்கும். இது நம்ம ஃபேன்சியில் 12 சாட்டு, ஒரே டைம் நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா மேலே 12 முறை கலராக வெடிக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட காஸ்ட்டு 125 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அது பக்கத்துலேயே ஸ்கை ரைடர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 12 ஷாட்லேயே வந்து சவுண்டாக வரும், கிராக்லிங் சவுண்டு. அதோட காஸ்ட் 150 ரூபா டிஸ்கவுண்ட் போக. 25 ஷாட்டு நெக்ஸ்ட்டு, 25 ஷாட் வந்து ஒரே முறை நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா 25 டைம், ஒவ்வொரு முறையாக 25 டைம் மேலே போகும். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 275 டிஸ்கவுண்ட் போக. அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 ஷாட்டு, 30 ஷாட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நம்மகிட்ட 4-5 வெரைட்டி இருக்குது, ஜொமோட்டோ ஒன்று இருக்குது, ப்ளூ ஸ்டார் இருக்குது, ராயல் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 330 ரூபா டிஸ்கவுண்ட் போக. அடுத்து வந்து நம்மகிட்ட இருக்குது 60 ஷாட்டு, 60 ஷாட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 550 ரூபா ஒரு டிஸ்கவுண்ட் போக. இதிலேயே நம்மகிட்ட 5-6 வெரைட்டி வச்சுருக்கிறோம், டிக்டாக்னு வச்சுருக்கோம், வால்வோ வச்சுருக்கோம், சூப்பர் 60 வச்சுருக்கோம், அதுபோக உங்களுக்கு நிறைய ஸ்பைஜெட்டுன்னு வச்சுருக்கோம். 120 ஷாட்டும் நம்மகிட்ட இருக்குது, 120 ஷாட்டோட காஸ்ட்டு 1100 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக. அது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பாஸ்ன்னு இருக்கும், ஃபாஸ்ட் ட்ராக்னு இருக்கும், ஸ்கை ரைடர்னு இருக்கும், அதுலேயும் நிறையா வெரைட்டி இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா 240 ஷாட்டு, ஒரு முறை நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா போதும், கால் மணி நேரத்துக்கு மேலே போய் டப்பு டப்புன்னு 1 பை 1 அடிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் வித்தியாசமாக கலர் எஃபெக்ட் வரும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 2200 ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான ஷாட்டு பார்த்திங்கன்னா 510 ஷாட்டு, ஒரு முறை நீங்கள் ஃபங்க்ஷனில் வச்சுட்டிங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு எல்லோரும் மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்தளவு 1 பை 1 510 டைம் அடிக்கும். ஸோ இந்த ஷாட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு இது சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், 365 நாளும், கல்யாண வீடாக இருக்கட்டும், கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் 510 ஷாட்டு நம்மகிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க. 510 வெரி ஸ்பெஷல், அதோடய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்.
ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்ககிட்ட கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனும் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து என்னடா ரெண்டு பாக்ஸை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வீடியோக்கான இன்ட்ரோ வந்து இதுதாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ஐட்டமில் இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசெண்ட் ஐட்டம் வந்து கையில் வச்சுருக்கிறோம். அடுத்த வீடியோவாக இதை வந்து ஷோ பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவை நம்ம இப்போ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணக்கப்புறம் போய் பாருங்கள். அண்ட் இப்போ எண்டில் இவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்டுட்டு டேரெக்டாக வீடியோவை முடிச்சுக்கலாம். சார், என்ன மாதிரி இப்போ வந்து பட்ஜெட் பண்ணுறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்ன மாதிரி சார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்? சார், டிரான்ஸ்போர்ட்டு இப்போ அதாவது செப்டம்பர் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மேக்ஸிமம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அங்கே புக் பண்ணோம்னா ஒரே நாளில் டெலிவரி போயிடும். ஒரே நாள், எந்த ஊராக இருந்தாலும் ஒரு நாள். ஒரு சில ஊர்களுக்கு மாற்றி விட்டால் மட்டும் ஒரு 2 days, மேக்ஸிமம் 2 days தான். ஆமாம், சென்னை இந்த மாதிரி முக்கியமான சிட்டி ஃபுல்லாகவே ஒரே நாள் தான், மறுநாள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக கால் பண்ணி நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியாக கைக்கு வந்து கேரி பண்ணி எடுத்துக்கிட முடியும். லாஸ்ட் நேரத்தில் சிவகாசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் லாஸ்ட் நேரத்தில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியுமே அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப பெரிய அளவில் வந்து இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக வந்து முடியாது. அதனால் முன்னாடியே பட்ஜெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜெய்கணேஷ் ஏஜென்சியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.